கைஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் பீஸ் மசாலா. இதுக்கு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஊற வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியான க்ரீன் பீஸ் மசாலா ரெடி.